봐. 니는 니는 존나 잘 나가는 게. பார்த்து பார்த்து வளர்த்து வந்த பள்ளிவாசல் யானை, மக்களிடமும் சொந்தமாக பழகி வந்த யானை வனத்துறையினரால் பிடித்து செல்லப்படும் போது கதறி அழுத மக்களால் நெகிழ்ச்சி. விஜய் சேதுபதி தமன்னா நடித்த தர்மதுரை திரைப்படத்தில் அவர்களை கோவில் யானையாக ஆசீர்வதிக்கும் பள்ளிவாசல் யானை. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பெரிய பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. இந்த பள்ளிவாசல் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதில் யா முகமத் என்பவரின் சமாதி அமைக்கப்பட்டிருக்கிறதா. இதனால் இந்த பள்ளிக்கு அனைத்து மதத்தினரும் வந்து வழிபாடு மேற்கொண்டு செல்வார்களாம். எந்த பள்ளிவாசலிலும் இல்லாத சிறப்பு இந்த பள்ளிவாசலுக்கு உண்டு. அது ஜெய்னி என்ற யானைதான். இந்து கோவில்களில் மட்டுமே யானை வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பள்ளிவாசலில் ஜெய்னி என்ற அந்த 58 வயதான பெண் யானை கடந்த 22 ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. யானை வளர்ப்பவர்கள் அதன் உரிமத்தை தக்க சமயத்தில் புதுப்பித்துக் கொண்டே வர வேண்டும். இல்லாவிடில் வனத்துறை பாதுகாப்பு சட்டத்தின்படி அது குற்றம். இந்த பள்ளிவாசலில் அந்த தவறைத்தான் செய்துவிட்டார்கள். அந்த யானையின் மீது அந்த பள்ளி நிர்வாகத்தினரும் சுற்றுவட்டார மக்களும் அன்பை அதிகமாக வைத்திருந்தாலும் ஆவணத்தை புதுப்பிக்க தவறிவிட்டார்களாம். இது குறித்து வனத்துறையினர் யானைக்கான முறையான ஆவணங்களை காண்பிக்க கூற ஆவணங்கள் புதுப்பிக்காமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் வனத்துறையினர் அந்த யானையை பறிமுதல் செய்தனர். வாயில்லா ஜீவன் பாசம் அதிகம் வைத்து விட்டதால் தன்னை எங்கே அழைத்து செல்கிறார்கள் என தெரியாமல் திரும்பி திரும்பி அந்த யானை பார்க்கிறது. 22 ஆண்டுகளாக மக்களோடு பழகி வந்த அந்த யானையை கடையநல்லூர் மக்கள் பிரிய மனமின்றி அதன் தும்பிக்கையை பலரும் கட்டிப்பிடித்து கொண்டு முத்தமிட்டு கதறி அழுததால் அந்த பகுதியில் பெரும் சோகம் நிலவியது. இறுதியாக அந்த யானையை லாரியில் ஏற்றி வனத்துறையினர் அழைத்து சென்று விட்டனர்.